பெங்களூருவில் எதிர்க்கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. மறுபுறம் டெல்லியில் தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணிகளின் ஆலோசனைக் கூட்டம் என்பது மாலை 6 மணி அளவில் நடைபெற இருக்கிறது. தமிழகத்தில் இருந்து எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த கூட்டத்தில் பிரதிநிதித்துவப்படுத்தப் போகின்றனர் என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. தமிழகத்தில் கூட்டணி மாற்றம், அதற்கான நகர்வு என்பது எப்படி இருக்கப் போகிறது என்ற ஒரு முக்கிய கேள்வியும் எழுந்திருக்கிறது. அது குறித்த விவரங்களை வழங்க சிறப்பு செய்தியாளர் அபினேஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். அபினேஷ், இப்ப தமிழ்நாட்டிலிருந்து ரெண்டு முக்கியமான அந்த கூட்டத்திலையும் எந்தெந்த கட்சிகள் கலந்துகிட்டு இருக்காங்க, குறிப்பா சில கட்சிகள் இடம் மாறுதல் அப்படிங்கறதும் நடந்திருக்கு. திமுக கூட்டணியில பெரம்பலூர் எம்பியா இருக்கக்கூடிய திரு பாரிவேந்தர் IJK, அவர் இன்னைக்கு பாஜக கூட்டணியில கலந்து கொள்ள இருக்கிறார். திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய திரு வேல்முருகன் அவருக்கு அழைப்பு விடுக்கப்படல. இன்னும் கூடுதலா அமமுக கட்சியினுடைய நிலைப்பாடு, அவங்க என்ன நிலை எடுக்க போறாங்க அப்படிங்கிற சில கேள்விகளும் இருக்கு. தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகளின் நிலைப்பாடு என்னவா இருக்கு? இந்த ரெண்டு கூட்டத்திலையும் கலந்து கொள்ளக்கூடிய கட்சிகளின் நிலை, கூட்டணி மாற்றம், நகர்வு எப்படி பார்க்கலாம்? தம்பி தமிழரசன், மீண்டும் 3வது முறையாக மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடிக்க பல்வேறு புதிய வியூகங்களை மேற்கொண்டு வருகிறது. அந்த அடிப்படையில் ஒருபுறம் இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் கூட்டத்தை நடத்திருக்கக்கூடிய அதே வேளையில் இன்று மாலை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் கட்சிகளுடைய ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் நடைபெற உள்ளது. தமிழகத்திலிருந்து இதில் 5 கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மிக முக்கியமாக அதிமுக, பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ், அதே போல புதிய தமிழகம், IJK உள்ளிட்ட கட்சிகளுக்கும் இந்த கூட்டத்தில் உள்ளிட்ட 8 கட்சிகளுக்கு இந்த கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்து அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி தான் அது வந்து வழிநடத்த இருந்து இருக்கு. அப்படின்னாலும் கூட தேசிய அளவில் இந்த கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய முயற்சியில் இணைப்பில் இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம்.